ஹலோ, நான் உங்கள் சஞ்சய். ஸோ தமிழில் பார்த்த உடனே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா எவல்யூஷன், பரிணாம வளர்ச்சி. ஸோ எவல்யூஷனை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ எவல்யூஷனை பற்றி பேசணும்னா உலகம் உருவாகிறதுலேருந்து இப்போ இருக்க ஹியூமன்ஸை பற்றி, இப்போ இருக்க ஹியூமன்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக பேசணும். ஸோ அதுக்கு ஒரு 10 நிமிஷம் வீடியோவில் பேச முடியுமா? கன்ஃபார்மாக பேச முடியாது. அதனால் இந்த எவல்யூஷன்ன்ற டாப்பிக்கை ஒரு சீரியஸாக எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறோம். அதாவது அடுத்து வர 4 தேர்ஸ்டே வியாழக்கிழமையும் ஈவினிங் 6 மணிக்கு அப்லோட் ஆகிற வீடியோ எதை பற்றி இருக்கணும், எவல்யூஷன் பற்றி தான் இருக்கும். அது இந்த வீடியோட கண்டினியூஷனாக இருக்கும். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம் எவல்யூஷனை பற்றி. ஸோ 400 கோடி வருஷத்துக்கு முன்னாடி பிக் பேங் தியரின்னு சொல்லிட்டு ஒரு பெரும் வெடிப்பு ஏற்படுது. அந்த பெரும் வெடிப்புலேருந்து ஏற்படுற நெருப்பு துகள்கள் சோலார் சிஸ்டம் மாதிரி ஒரு அமைப்பு உருவாகுது. ஸோ இப்போது சூரியனோட ஈர்ப்பு விசையால் அங்கேருந்து இந்த நெருப்பு துகள்கள் சூரியனை சுற்ற ஆரம்பிக்குது. பிளஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இங்கே இருக்க கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் சூரியனோட ஈர்ப்பு விசை ரெண்டுத்தாலையும் சூரியனை சுற்றி இங்கே இருக்கிற 9 கோள்களும் சுற்ற ஆரம்பிக்குது. இப்போ நம்ம பூமி நெருப்பு ஸ்டேஜில் இருக்க ஒரு பால் சூரியனை சுற்றிட்டு இருக்கு. ஸோ இப்படி சுற்றுறதுனால பூமியில் இருக்க மேலே லேயர் மட்டும் கொஞ்சம் ஹீட் குறையுது. ஸோ இப்படி இருக்க டைமில் தான் விண்கற்கள் நம்ம பூமியில் உள்ளது. ஸோ விழுற விண்கற்கள் எந்த ஸ்டேஜில் உள்ளதுன்னா ஒரு கிறிஸ்டல் ஷேப்பில் பூமியில் உள்ளது. ஸோ உள்ள கிறிஸ்டல் ஷேப்பில் உள்ள விண்கற்களில் என்ன இருக்குன்னா லிக்விட் கேஸ் ஸ்டேஜில் லிக்விட்ஸ் இருக்குது. ஸோ ஸோ இந்த கிறிஸ்டல் பால்ஸ் பூமி மேலே 1.5 கோடி வருஷத்துக்கு உள்ளது. ஸோ இப்போ நம்ம கேட்குற கோடி வருஷம்ன்றது கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் ரியாலிட்டியில் இப்போ நம்ம வளர்ந்து 20 வருஷம் ஆகுது. ஸோ இதுவே நம்மளுக்கு ஒரு லாங் டைம் ஆஃப் பீரியட், லாங் பீரியட் ஆஃப் டைமாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது 400 கோடி வருஷம்ன்றது எவ்வளோ பெரிய டைம் பீரியட்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கோங்க. நான் பேசுகிற அளவுக்கு ஈஸியாக ரொம்ப பெரிய டைம் பீரியடு. ஸோ பேக் டு த டாபிக், விண்கற்கள் பூமியில் 1.5 கோடி வருஷமாக விழுந்துட்டுருக்கு. ஸோ அப்படி விழுற விண்கற்களில் கேஸ் ஸ்டேஜில் லிக்விட்ஸ் இருக்குது. ஸோ இது பூமியோட ஹீட்டுக்கு லிக்விடாக மாறுது, தண்ணியாக மாறுது. ஆமாம், தண்ணி உலகத்திலேயே ப்ரொடியூஸ் ஆன ஒரு பொருள் இல்லை, இது வந்து வேறு கிரகத்துக்கு நம்ம பூமிக்கு வந்தது தான். ஸோ தண்ணி உருவாகுது, கடல் உருவாகுது. ஸோ 50 வருஷத்துக்கு அப்புறமா 300 கோடி வருஷம், 350 கோடி வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தில் தண்ணி ஃபார்ம் ஆகிடுச்சு. உலகத்தில் இருக்க ஹீட் ப்ளஸ் கிறிஸ்டல் பால்ஸ் இதோட கெமிக்கல் ரியாக்ஷனில் தண்ணி உருவாகிடுச்சு. பூமியிலேருந்து உருவாகிற டஸ்ட்டு, ஸோ பூமி வந்து ஹீட்டாக இருக்குது. ஸோ இதுலேருந்து உருவாகிற டஸ்ட்டு ப்ளஸ் இந்த தண்ணி இதோட கெமிக்கல் ரியாக்ஷனால் பூமியில் முதல்ல ஒரு உயிர் தோன்றுறது. ஸோ ஒரு உயிர்னு சொல்ல முடியாது, ஒரு ஜீன் உருவாகுது. ஸோ இந்த ஜீன் என்ன பண்ணுதுன்னா அதிசயத்தக்க விதமாக அதுக்கு அதுவே குளோனிங் வைக்குது. ஸோ ஒரு உயிராக இருக்கிறது அது வந்து ரெண்டாக பிரிஞ்சு கடல் ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கு அது எடுத்துக்கிற டைம் எவ்வளோனா 150 கோடி வருஷம். ஸோ இப்போ நம்ம 200 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருக்கோம். ஸோ குளோனிங் ஆகிட்டு இருக்க செல்ஸ் எல்லாமே இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு செல்லும் இன்னொரு செல்லும் இணைய ஆரம்பிக்குது. ஸோ அப்படி இணையும் போது இன்னொரு செல் பிறக்குது. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் செக்ஸ், இல்லை இனப்பெருக்கம்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ராசஸ் ஏற்படும் போது தான் ஆண் பெண்ணுன்னு சொல்லிட்டு செல்லிலேயே ஜெண்டர்ஸ் பிறகுது. ஸோ இந்த ப்ராசஸ் ஒரு 140 கோடி வருஷத்துக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ கடல் ஃபுல்லாக நிறைய செல்ஸ், புது புது செல்ஸ் உருவாகுது. அப்படியே நிலத்தில் நிறைய செடி, நிறைய மரங்கள், நிறைய கொடிகள் உருவாகுது. ஸோ ஒரு 60 கோடி வருஷத்துக்கு, ஒரு 60 கோடி வருஷம் முன்னாடி வரைக்கும், இப்போ 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 இருந்து நம்ம இருக்க 60 கோடி வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிட்டே. ஸோ இப்போ இருந்து ஒரு 55 வருஷம், 55 கோடி வருஷத்துக்கு முன்னாடி கடலில் இருக்க செல்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு 3 இன்ச் கடல் புழுவாக உருவாகுது. ஸோ அதுதான் நம்ம உலகத்தில் முதல் மூவ் ஆகக்கூடிய ஒரு உயிர்னு சொல்லலாம். ஸோ இப்படி மூவ் ஆகிட்டு இருக்க புழுவுக்கு அதோட பேரை தேடுறதுக்கு அதோட உடம்புல எக்ஸ்ட்ராவாக ஒரு பார்ட் தேவைப்பட்டுச்சு, அதுதான் கண். ஸோ அதோட பாடியில் ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு பார்ட் உருவாகுது, கண் கண் தானாக உருவாகுது. ஸோ இதுக்கு அது எடுத்துக்கிற டைம் வரும்னா 3 கோடி வருஷம். ஸோ 55 கோடி, 52 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இப்படி மூவ் ஆகிட்டு இருக்க கடல் புழு பாடியில் கண்ணுன்றது ஒன்று உருவாகுது. இப்படி உருவான கண்ணிலிருந்து வர ரெண்டு நரம்பும் ஒன்றா சேர்கிற இடத்துல இன்னொரு பார்ட் உருவாகுது. ஸோ அந்த பார்ட்டு தான் கண், மூளை. ஸோ இதுக்கு அது எடுத்துக்கிற டைம் வரும்னா 1 கோடி வருஷம். ஸோ இப்போ நம்ம 51 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருக்கோம். ஸோ அடுத்து 4 கோடி வருஷத்தில் என்ன நடக்குதுன்னா அந்த புழு உடம்புல நிறைய பார்ட்ஸ் உருவாகுது. ஸோ கண்ணு மூளைலாம் உருவாகுது. ஸோ அதனால் அந்த புழுவோட ஃப்ரண்ட் சைடில் இருக்க பார்ட் மட்டும் கொஞ்சம் பெரிய தலை மாதிரி ஒரு ஷேப்புக்கு வருது. ஸோ பின்னாடி இருக்க பார்ட்ஸ் எல்லாமே அது ஸ்விம் பண்ணுறதுக்கு இல்லை மூவ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃப்ளாட்டான ஒரு உருவம் உருவாகுது. ஸோ இப்போ தான் ப்ராப்பராக ஒரு மீன் ஷேப்பில் ஒரு உயிர் கடல் கடையில் உருவாகுது. ஸோ எவல்யூஷன்ன்றது நம்ம பாடி நம்ம இருக்க சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு நம்மளே மாற்றிக்கிறது பேர் தான் எவல்யூஷன்னா. நம்ம இப்போ மீன்ன்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம், அதுக்கு தேவைப்படுற எல்லா ப்ராப்பரான ஒரு பாடி ஷேப்புக்கு அது வந்துச்சு. ஸோ இதுக்கு மேலே எதுக்கு எவல்யூஷன் நடந்துச்சு? ஸோ குரங்குலேருந்து தான் மனுஷன் வந்தான்னா குரங்குலேருந்து மனுஷன் எவால்யூட் ஆகி வந்திருக்கான்.
ஸோ மனுஷன்றது ஒரு எவாலியூட்டான குரங்கு. ஸோ இது இன்னும் குரங்கையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ இதுக்கான டவுட், இந்த டவுட்ஸ்க்கான ஆன்சர் அடுத்து வர மூணு பார்ட், எவல்யூஷன் பார்ட் டூ, பார்ட் த்ரீ, பார்ட் ஃபோர் வீடியோவில் உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட்ஸ் நீங்கள் சஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர்.